إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமகாலத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் பட்டங்கள் பதவிகள் மோகம் ஏற்பட்டு அந்த பட்டங்களுக்காக பதவிகளுக்காக மார்க்கத்தை விட்டு கொடுக்கின்ற மார்க்கத்தை குழிதோண்டி புதைக்கின்ற மோசமான நிலை இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பல வடிவங்களிலும் காணுகின்றோம். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் பெண்களுக்கு வாழுகின்ற உரிமையை எடுத்துக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகின்ற காலத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த சமூகத்தின் நிலை வைதா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்சா அந்த சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைத்திருக்கிற ஒரு பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது என்ற அந்த நற்செய்தி சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்துவிடும். அவர்களுக்கு பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த தகவலுக்காக அவர்கள் மக்களை விட்டும் தன்னை மறைத்துக் கொள்வார்கள். கேவலத்தோடு இந்த பிள்ளையை வளர்ப்பதா அல்லது குழிதோண்டி புதைத்து விடுவதா என்று சிந்திக்கிற நிலையிலேதான் பெண் சமூகத்தின் வாழ்வுரிமை இருந்தது. இஸ்லாம் வந்து என்ன செய்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு பெண்மணி இரண்டு பெண் பிள்ளைகளோடு வருகிறார். ஆயிஷா நாயகியிடத்தில் ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று கேட்க ஒரு ஈத்தம்பழத்தை ஆயிஷா நாயகி அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த உம்மா என்ன செய்கிறார்? அந்த ஈத்தம்பழத்தை இரண்டு துண்டாக பித்து இரண்டு பெண் பிள்ளைகளுடைய கையிலும் ஒவ்வொரு துண்டை கொடுத்து விட்டு அவர்களை சாப்பிடுவதை பார்த்திருந்து விட்டு பெண்களை அழைத்து கொண்டு போகிறார். இந்த காட்சி ஆயிஷா நாயகிக்கு ஆச்சரியமாக இருந்தது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தவுடனே நடந்த நிகழ்வை ஆயிஷா நாயகி சொல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யாராவது ஒரு மனிதன் பெண் பிள்ளைகளை கொண்டு சோதிக்கப்பட்டு, பெண் பிள்ளைகளை கொண்டோ சோதிக்கப்பட்டு அந்த பெண் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து விடுவார்களாக இருந்தால் அவர்கள் நரகம் செல்லாமல் இருக்க அந்த பெண் பிள்ளைகள் தடைகளாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பெண்களுக்கு வாழ்க்கை இல்லை என்ற உலகத்தில் பெண்களுக்கு வாழுகின்ற உரிமையை மாத்திரமல்ல, பெண்களை அழகாக ஒழுக்கமாக மார்க்கப்பட்டுள்ள நிலையில் வளர்த்தெடுத்தால் நரகத்துக்கு தடையாக இருப்பார்கள் என்கிற அந்த சிறப்பையும் பெற்றுக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். ஆனால் பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்த உரிமைகளை சரியாக புரியாத சமூகம், அந்த உரிமைகளை எப்படி கையாள வேண்டும் என்று அறிந்து கொள்ளாத சமூகம், இந்த பெண்கள் விடயத்தில் மார்க்கத்தை குளிதோண்டி புதைக்கின்ற மோசமான நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கான எல்லா உரிமைகளையும் கொடுத்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் கட்டுப்பாடுகளை போட்டிருக்கிறது. ஆண்களுக்கு என்று சில ஒழுக்கங்கள், பெண்களுக்கு என்று சில ஒழுக்கங்களை இஸ்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. காரணம் என்ன? சில சந்தர்ப்பங்களில் ஆண்களிடத்தில் பெண்களை நிர்வகிக்கின்ற பொறுப்பை கொடுத்திருக்கிறது இஸ்லாம். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சில நேரம் இஸ்லாத்தின் விரோதிகள் இந்த செய்தியை வைத்துக் கொண்டோ பெண்களுடைய உரிமை இஸ்லாத்தில் பறிக்கப்படுகிறது என்று பேசலாம். ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவளிடத்தில் உடல் ரீதியான பலவீனம் இருக்கிறது, பெண்களிடத்தில் உடல் ரீதியான பலவீனம் இருக்கிறது. அதை உலகம் ஏற்றுக்கொண்டதோ இல்லையோ, மனிதனாக பிறந்தவன் பெண்களை நேசிப்பவன் ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறான். ஒரு ஆணை பொறுத்தவரையில் நாலைந்து கொள்ளைக்காரர்கள் சேர்ந்து ஒரு ஆணை திருடிவிட்டால், ஒரு ஆணை கைப்பற்றி விட்டால் என்ன செய்வார்கள்? அந்த ஆணிடத்தில் இருக்கின்ற சொத்து செல்வங்களை எல்லாம் சுரண்டிக் கொள்வார்கள். அதை தாண்டி விரும்பினால் கொலை செய்வார்கள், இல்லை என்றால் விட்டுவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் ஒரு ஆண், இரண்டு ஆண்கள், மூன்று ஆண்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை பிடித்து விட்டால் அந்த பெண்ணிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு முன்னால், அந்த பெண்ணிடத்தில் இருக்கின்ற சொத்துக்களை காவு கொள்வதற்கு முன்னால், அந்த பெண்ணுடைய உடம்பில் இருக்கின்ற கற்பு என்று சொல்லப்படுகின்ற பெருமதி சொல்ல முடியாத ஒரு சொத்து, அந்த சொத்தை தான் முதலாவது திருடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உலகத்தில் ஆண்கள் பெண்களை கற்பழித்த வரலாறு இருக்கிறது. பெண்கள் 1000 பெண்கள் சேர்ந்து ஒரு ஆணுடைய கற்பை பறித்த வரலாறு கிடையாது. ஏன்? ஆணுக்கு கற்பு என்ற அதை பறிக்க முடியாது, ஒரு பெண்ணுடைய கற்பை பறிக்க முடியும். அதனால இஸ்லாம் சொல்கிறது, பெண்ணே நீ உடல் ரீதியான பலவீனம் உள்ளவள், ஒரு ஆணுடைய கண்காணிப்புக்கு கீழால் வாழி என்று சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, பெண்களின் புனிதத்தை புரியாதவர்கள் இதை விமர்சிக்கலாம், ஆனால் பெண்களின் பெருமதியை புரிந்தவர்கள் ஒருபோதும் விமர்சிக்க மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த காலி, இந்த பிரதான வீதியிலே ஒரு பஸ் ஓடுகிறது. நீங்கள் இந்த சர்வக்கட சந்தியிலிருந்து காலிக்கு செல்ல வேண்டும். ஒரு ஆண்மகன் என்ன செய்வார்? பஸ்ஸுக்கு அப்படி கையை நீட்டினா போற வேகத்தில் பஸ்ல பாஞ்சு ஏறிடுவார். இது ஆம்புல. ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் அந்த பஸ்ஸில் ஏற வேண்டுமாக இருந்தால் அந்த பஸ்ஸை ஓரமாக்கி நிப்பாட்டி அவள் ஏறி 3 படிகளையும் தாண்டிய பிறகுதான் பஸ்ஸை இழுக்க ஆரம்பிக்கிறான். ஏன்? பெண்களுடைய உடல் பலவீனமானது, அவர்களை நினைத்த மாதிரி விட முடியாது என்று விரும்பியோ விரும்பாமலோ உலகம் ஏற்றிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, வேகமாக செல்லுகின்ற பஸ்ஸிலே ஒரு ஆண்மகன் இறங்க வேண்டுமானால்
டிரைவருக்கு ஒரு சிக்னல் கொடுக்கிறான், அவன் ஒரு பிரேக் அடிக்கின்ற வேகத்தில் ஆண்மகன் பாய்ந்து விடுகிறான். ஆனால் ஒரு பெண்ணை அப்படி இறக்க மாட்டார்கள். ஏன்? பஸ்ஸை ஓரமாக்கி நிப்பாட்டி அந்த பெண்மணி இறங்கி பாதையை விட்டும் நகன்ற பிறகுதான் பஸ்ஸை இழுப்பார்கள். காரணம் என்ன? ஆணுடைய உடல் கட்டமைப்பும் பெண்ணுடைய உடல் கட்டமைப்பும் ஒன்றல்ல என்பதை உலகம் விளங்கி இருக்கிறது. அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த பெண்ணுடைய பலவீனத்தை படைத்தவன் அல்லாஹ். மனித சமூகத்துக்கு உணர்த்துவதற்காகத்தான் பெண்கள் ஆண்களுடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. அதை பற்றி பேசுவதானால் பெண்களுடைய பலவீனத்தை தனியொரு தலைப்பாக பேசலாம். சுருக்கமாக விளங்கிக் கொள்வதற்கு சொல்கிறேன், உலகத்தில் பெண்களுக்கு வாழுகின்ற உரிமையை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். அதே நேரம் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா? பெண் சமூகத்தின் புனிதத்துவம் கட்டிக்காக்கப்பட வேண்டுமா? அந்த பெண்கள் ஆண்களுக்கு கீழால் இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு அழகான வழிகாட்டலை இஸ்லாம் காட்டி தந்தது. இதை பெண் அடிமை வாதம் என்று பேசினால், பெண்களை அடிமைத்துவம் படுத்துவது என்று பேசினால், அவர்கள் இஸ்லாத்தின் விரோதிகள் அல்லது அவர்களுக்கு மூளை குழம்பி இருக்கிறது என்பதுதான் அர்த்தமே அல்லாமல், உலகத்தில் பெண்களை மதிக்கின்ற ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்ட விடயம் ஒரு பெண்மணி ஒரு ஆணுக்கு கீழால் இருக்க வேண்டும் என்பதுதான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையில் பெண் சமூகத்துக்கு இஸ்லாம் பலவிதமான உரிமைகளை கொடுத்தது. அதிலே கல்வி கற்றுக்கொள்கிற உரிமையையும் இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் விரும்பினால் தாராளமாக அறிவை தேடலாம். ஒரு பெண்மணி தாராளமாக அறிவை தேடலாம். இஸ்லாமிய சட்டங்கள் அறிவை தேடுதல் என்று வருகின்ற பொழுதோ ஆண்கள் பெண்களுக்கு பொதுவானதாக இருக்கிறது, ஆண்கள் பெண்களுக்கு பொதுவானதாக இருக்கிறது. இஸ்லாம் அதிலே ஆண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் படிக்க தேவையில்லை என்கிற வித்தியாசத்தை காட்டவில்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களில் சிறந்தவர் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், உங்களில் சிறந்தவர் தானும் அல் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் தான். இதிலே ஆண்களும் சமம், பெண்களும் சமமானவர்கள். இதிலே ஆண்கள் பெண்களை வித்தியாசப்படுத்த முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் அறிவு கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துகின்றான். இது ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல், ஒரு ஆண் மகன் ஈமானோடு அறிவை சுமந்த மனிதனாக இருந்தால், ஒரு பெண்மணி ஈமானோடு அறிவை சுமந்த பெண்ணாக இருந்தால், அவளுக்கும் சமமான அந்தஸ்து மறுமை நாளையில் அல்லாஹுவினால் கொடுக்கப்படும். எனவே அறிவை சுமக்கிற விடயத்தில், அறிவை தேடுகிற விடயத்தில் இஸ்லாம் ஆணையும் பெண்ணையும் வித்தியாசப்படுத்தவில்லை என்பதை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில், ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் நபிகளார் சில செய்திகளை சொல்லுவார்கள். சந்தேகம் வந்துவிட்டால் அந்த மஜ்லிஸில் இருக்கின்ற ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுந்து கேள்வி கேட்டு விளக்கம் பெறுகின்ற அளவுக்கு இஸ்லாம் பெண்களுக்கு அறிவை தேடுகின்ற உரிமையை கொடுத்திருக்கிறது. புகாரியில் 103வது இலக்க செய்தி, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி வருகின்ற செய்தி, கானத் லா தஸ்மஉ ஷைஅன் லா தஅரிஃபுஹு. ஆயிஷா நாயகிக்கு தெரியாத ஒரு விடயம் இருந்தால், தெரியாத ஒரு விடயம், புதிய ஒரு விடயம், விளக்கம் தேவைப்படுகிற ஒரு விடயம் ஆயிஷா நாயகிக்கு முன்னால் சொல்லப்பட்டால், இல்லா ராஜஅத் ஃபீஹி ஹத்தா தஅரிஃபஹு, சொல்லப்பட்ட விடயம் என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளும் வரையில் திருப்பி திருப்பி கேள்வி கேட்பார்களாம். யார்? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. நபிகளாருடைய மஜ்லிஸில் ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மறுமை நாளையில் யார் விசாரிக்கப்படுவாரோ அவர் தண்டிக்கப்படுவார் என்றாங்க. மறுமை நாளையில் யார் விசாரிக்கப்படுவாரோ அவர் தண்டிக்கப்படுவார் என்றாங்க. ஆயிஷா நாயகி நபிகளாரிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதரே, வழக்கரத்தில் ஏடு கொடுக்கப்படுகின்ற மனிதர்கள் அவர்கள் இலகுவாக விசாரிக்கப்படுவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனிலே வருகிறது,
வழக்கரத்தில் ஏடு கொடுக்கப்படுகின்ற சுவனவாசிகள் இலகுவாக விசாரிக்கப்படுவார்கள் என்று நபிகளார் என்ன சொன்னார்கள்? மன் ஹூசிப உத்திபண்டாங்க, யார் விசாரிக்கப்படுகிறாரோ அவர் தண்டிக்கப்படுவார் என்றாங்க. ஆயிஷா நாய் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, குர்ஆன் இப்படி சொல்கிறது, நீங்கள் அப்படி சொல்கிறீர்களே, என்ன விளக்கம் என்று கேட்கிற பொழுது ஆயிஷா நாயகி அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னமா தாலிகல் அரத், நல்ல மனிதர்களுக்குள்ள இலகுவான விசாரணை என்பது எடுத்து காட்டப்படுவது, உலகத்தில் அவர்கள் செய்து காட்டி செய்த விடயங்கள் எடுத்து காட்டப்படுமே அல்லாமல் கூண்டாங்க, யாரிடத்தில் துருவி துருவி விசாரிக்கப்படுமோ அவன் அழிந்து போவான் என்று ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகிக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. எனவே அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கு அறிவை தேடுகின்ற மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுகின்ற தாராள உரிமையை கொடுத்திருக்கிறது. இதை நானும் நீங்களும் சுருக்கமாக விளங்கிக் கொண்டு, அறிவை தேடுகின்ற நேரம் பட்டம் பதவியை தாண்டி எங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? பட்டம் பதவியை தாண்டி இஸ்லாம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒரு பட்டத்துக்காக, ஒரு பதவிக்காக, ஓ லெவல் ரிசல்ட்டுக்காக, ஏ லெவல் ஸ்கோருக்காக இஸ்லாமிய விழுமியங்களை குளிரோண்டி புதைக்கின்ற நிலை ஏற்படுமாக இருந்தால் இந்த பட்டங்களும் இந்த பதவிகளும் இந்த படிப்புகளும் எங்களை நரகத்தை நோக்கி அழைத்து செல்லலாம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த பெண் சமூகத்தை பொறுத்தவரையில் ஆண்களுக்குரிய ஒழுக்கங்கள் தனியாக பேசப்பட வேண்டும். இன்றைய தலைப்பில் அறிவை தேடுகின்ற பெண் சமூகம் இஸ்லாமிய வரம்புக்குள் எப்படி கட்டிக்காக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சில செய்திகளை பதிவு செய்ய விரும்புகின்றேன். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்களாக இருப்பவர்கள், பெண் பிள்ளைகளை சுமந்திருப்பவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெண்கள் என்பவர்கள் ஆண்களுக்கு கீழால் இருக்க வேண்டியவர்கள், வாப்பாவாக இருக்கக்கூடியவர்கள் பெண் பிள்ளைகளை சரியாக நிர்வகிக்க வேண்டும். தந்தையை இழந்த பெண் பிள்ளைகள் நானா தம்பிமார்கள் இருந்தால் அவர்கள் தன்னுடைய சகோதரியை இஸ்லாமிய வரம்புக்குள் கண்காணிக்க வேண்டும். சகோதர சகோதரிகள் இல்லை என்றால் அந்த பெண் பிள்ளைக்கு வழியாக வர தகுதியான பொறுப்பு சாச்சா பெரியப்பாமார் என்றால் அவர்கள் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும். சாச்சா பெரியப்பா இல்லை என்றால் தாய் வழியில் வரக்கூடிய இரத்த உறவு மாமா என்கிற அந்த தாயின் சகோதரர் அந்த பிள்ளையை இஸ்லாமிய வரம்புக்குள் கண்காணிக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு வழி என்று சொல்லுகின்ற பொழுதோ எங்களுடைய சமூகம் விளங்கிக் கொண்டிருப்பது திருமணம் முடித்துக் கொடுப்பதற்குத்தான் வழி என்று. இல்லை சகோதரர்களே, ஒரு பெண்ணை பாதுகாக்க வேண்டிய, ஒரு பெண்ணுக்கு இஸ்லாமிய விழுமியங்களை காட்டிக் கொடுக்க வேண்டிய திருமணம் வரையில் என்றால் நல்ல ஒரு கணவனை பார்த்து தன்னுடைய பொறுப்பில் இருக்கின்ற பெண்ணை திருமணம் முடித்துக் கொடுக்கும் வரையில் அந்த பெண்ணுக்குரிய கடமைகளை செய்ய வேண்டியதுதான் வலியுடைய பொறுப்பு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இதிலே துஷ்பிரயோகம் செய்தால் நிச்சயமாக மறுமை நாளையில் கடுமையான விசாரணைக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு நானும் நீங்களும் முகம் கொடுத்து விட்டால் மனிதன் அழிவதற்கு அதுவே காரணமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. முதல் கடமை, சாதாரண வயதுக்கு வந்த பெண்கள், வயதுக்கு வருகிற நிலையில் இருக்கின்ற பெண்கள், அவர்களுக்கு இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். சிறிய பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு ஒழுக்க விழுமியங்கள் காட்டி கொடுக்கப்பட வேண்டும். சாதாரண விளப்பம் வந்துவிட்டாலே, சாதாரண விளப்பம் வந்துவிட்டாலே அவர்களுக்கு இஸ்லாம் ஒழுக்க விழுமியங்களை காட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறது. அப்படியானால் வயதுக்கு வந்த சாதாரணமா ஒரு பெண்மணி 9 வயதுல இருந்து அவர்கள் குமராகுவதை எதிர்பார்க்கலாம். அன்பாந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளே, அப்படியானால் அந்த பெண்களுக்கு இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறையாகும். அறிவை தேட வேண்டுமா, கல்வியை தொடர வேண்டுமா? இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, இஸ்லாம் தடுக்கவில்லை, ஆனால் இஸ்லாமிய வரம்புக்குள் இருக்க வேண்டும். அதிலே மிக பிரதானம், இஸ்லாம் எப்பொழுதும் நான் சொல்லுகின்ற ஒழுக்கங்கள் அறிவை தேடுகிற பெண்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா பெண்களுக்கும் உள்ள சட்டம்தான்.
எல்லா பெண்களுக்கும் உள்ள சட்டம் தான். ஆண்கள் பெண்கள் கல்வி கற்க வேண்டுமா? இஸ்லாம் இரண்டு சாராரும் கலந்து கல்வி கற்பதை இஸ்லாம் விரும்பவில்லை, இஸ்லாம் வரவேற்கவில்லை. இஸ்லாம் ஆண்கள் பெண்கள் ஒரு மஜ்லிஸில் இருந்து கல்வி கற்பதையும் தடுக்கவில்லை, ஆண்களும் பெண்களும் ஒரு மஜ்லிஸில் இருந்து கல்வி கற்பதையும் தடுக்கவில்லை. ஆனால் இஸ்லாம் ஒரு வரம்பு போட்டிருக்கிறது. என்ன வரம்பு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வருவார்கள், பெண்கள் பள்ளிக்கு வருவார்கள். நபிகளாருடைய மஸ்ஜிது மாடி கட்டிடம் கொண்ட மஸ்ஜிதாக இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் பெண்கள் இருசாராரும் பள்ளிக்கு வருகின்ற நிலையில் என்ன இஸ்லாமிய வரம்பை காட்டி கொடுத்தார்கள்? கைரு சுஃபூஃபிர் ரிஜாலி அவ்வலுஹா வ ஷர்ருஹா ஆகிருஹா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆண்களுடைய சஃபுகளில் சிறந்த சஃபு முதலாவது சஃபுண்டாங்க, ஆண்களுக்கு மோசமான சஃபு கடைசி சஃபுன்னு சொன்னாங்க. وخير صفوف النساء اخرها. பெண்களுடைய சஃபுகளில் அவர்களுக்கு சிறந்தது கடைசி சஃபுண்டாங்க, அவர்களுக்கு மோசமான சஃபு ஆரம்ப சஃபுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மஸ்ஜிதுக்கு ஆண்களும் பெண்களும் தொழ வேண்டிய நிலை வருகிறது என்று சொன்னால் இஸ்லாம் காட்டிய வரம்பு ஆண்கள் முன்னால இருக்க வேண்டும், பெண்கள் பின்னால இருக்க வேண்டும். முன்னால என்று சொன்னா என்ன? முன்னால செல்லுகின்ற அளவுக்கு எந்த அளவு இடம் இருக்கவோ அந்த அளவு ஆண்கள் முன்னே செல்ல வேண்டும், அதுதான் அவர்களுக்கு சிறந்தது. பெண்கள் எது ஆக பின்பக்கமாக இருக்குமோ அங்கிருந்து அவர்கள் வர வேண்டும், அதுதான் அவர்களுக்கு சிறந்தது. அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் இஸ்லாம் காட்டி கொடுத்த வரம்பு இது என்றால் இன்றைய பாடசாலைகளுடைய நிலை என்ன? வலது பக்கம் ஆண்கள், இடது பக்கம் பெண்கள். திரும்பினால் விளங்குவதும் பெண்மணி, பார்த்தாலும் விளங்குவது பெண்மணி. இப்படி நிலையில் கல்வி கற்க முடியாது. இஸ்லாமிய வரம்பில் ஆண்களையும் பெண்களையும் வலது இடதாக வைத்து சில பாடசாலைக்கு போனா நல்லா படிக்கிற பொம்பளை பிள்ளைகள் முன்னால, ஆம்பளை பிள்ளைகள் பின்னால. இது இஸ்லாமிய வரம்பை மீறக்கூடிய கலாச்சாரம். அன்பாண்டவர்களே, இந்த இலங்கையை பொறுத்தவரையில் பாடசாலை என்று வருகின்ற பொழுது இஸ்லாமிய வரம்புகளை கட்டி காப்பதற்கு இஸ்லாமிய பாடசாலைகள் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு இலங்கை. ஆனால் பாடசாலை பெயர் மாத்திரம் இஸ்லாமாக இருக்கிறது, உள்ளே இஸ்லாம் என்பது ஜீரோவாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, இந்த நாட்டிலே பாடசாலை என்பதை தாண்டி பாடசாலை வளாகத்துக்குள் ஒரு மஸ்ஜித் அமைக்கலாம் என்கிற உரிமையை கூட இந்த நாட்டிலே கொடுத்திருக்கிறது. அன்பாண்டவர்களே, ஏன் மஸ்ஜித் என்பது ஈமானோடு இஸ்லாத்தோடு ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவது, அந்த சமூகம் என்ன விளங்குகிறது? ஒரு பாடசாலையிலிருந்து அந்த மதத்தை சார்ந்தவன் உருவாக வேண்டுமா? அங்கே ஈமானை உருவாக்குகின்ற ஒரு மஸ்ஜித் வர வேண்டும் என்பதை அந்த சமூகம் புரிந்து கொண்டது. ஆனா எங்களுடைய சமூகம் மஸ்ஜிதை கட்டி வைத்துக் கொண்டு மூடி வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே பாடசாலையில் கல்வி கற்கின்ற நேரம் ஆண்கள் முன்னால் இருந்து பெண்கள் பின்னால் இருந்து கல்வி கற்கின்ற ஒரு முறையை உருவாக்க முடியுமாக இருந்தால் இது எல்லா பெற்றோருக்கும் உள்ள பொறுப்பு. எந்த பாடசாலைக்கு போனாலும் ஒவ்வொரு கட்ட நிர்வாக கட்டமைப்பு இருக்கிறது, அவங்கதான் அந்த பாடசாலைகளுக்கு பல வேலைகளை செய்யறாங்க. அன்பாண்டவர்களே, ஏன் இதை இப்படி நெறிப்படுத்த முடியாது? அகலமாக கட்டுகின்ற பில்டிங்களை நீளமாக கட்டி ஆண்களை முன்னால வச்சு பெண்களை பின்னால வச்சு ஏன் இஸ்லாமிய வரம்பிலே பாடம் புகட்ட முடியாது? சிந்தித்து பாருங்கள் அன்பாண்டவர்களே. பாடசாலை விடுகின்ற நேரம் கூட ஆண்கள் பெண்கள் கலந்து செல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுக்கு பெண்கள் வரக்கூடிய நிலை இருந்ததனால என்ன ஒழுக்கத்தை பேணினாங்க தெரியுமா? புகாரியில பாருங்க, 849வது இலக்க செய்தி. உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கான இதா ஸல்லம யம்குது ஃபீ மகானிஹி யஸீரன். ரசூலுல்லாஹ் தொழுகையிலிருந்து சலாம் கொடுத்தால் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாங்களாம். ஏன் அமைதியாக இருந்தாங்க?
அப்படின்னு விளக்கம் சொல்ற நேரம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஃபனூரா வல்லாஹு அஅலம், ரசூலுல்லாஹ் ஸலாம் கொடுத்த பிறகு ஏன் கொஞ்ச நேரம் தாமதிச்சிருந்தாங்க எங்களுக்கு விளங்குற செய்தி, லிக்கை என் ஃபுதமன் என் ஷரிஃபு மினன் நிசா, பள்ளிக்கு வருகின்ற பெண்கள் அவங்க முதலாவது போய்விட வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தார்கள் என்று தாபியங்களில் பிரதானமான ஒரு தாபிஈ இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தெளிவுபடுத்துறாங்க. அவங்க சும்மா தெளிவுபடுத்தவும் இல்லை, அதுக்கு அடுத்து வரக்கூடிய 850வது இலக்க செய்தியை பார்த்தால் அதே உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கான யுஸல்லிம், ரசூலுல்லாஹ் ஸலாம் கொடுப்பாங்க, ஃபயன்ஸரிஃபுன் நிசா, பெண்கள் உடனே திரும்பி போவாங்க, ஃபயதுகுல்ன புயூதஹுன் மின் கப்லி அன் யன்ஸரிஃப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் பள்ளியில இருந்து வெளியே வாரத்துக்கு முன்னால பெண்கள் தொழுத உடனே போய் வீடுகள்ல சேர்ந்துருவாங்க. இதை வச்சுத்தான் இப்னு ஷிஹாப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, என்ன ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் தாமதித்தது வந்த பெண்கள் திரும்பி செல்வதற்காக. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய பாடசாலைகள்ல ஏன் இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியாது? ஏன் இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியாது? ஏழை காலுக்கு பெண்கள் பாடசாலை உள்ளுக்கு வரணும், ஏழு அறைக்கு ஆண்கள் பாடசாலை, ஏழுமா ஏழதா, முடியுமா முடியாதா? பாடசாலை விடுகின்ற நேரம், பாடசாலை விட்டவுடனே ஒரு மணிக்கு பெண்கள் போக வேண்டும், ஒன்னே காலுக்கு ஆண்கள் போக வேண்டும், நெறிப்படுத்த முடியுமா முடியாதா? அன்பார்ந்தவர்களே, இது என்ன, பாடசாலைக்கு வருகின்ற நேரம் போய் பார்த்தால் அல்லாஹு அக்பர், அங்க உஸ்கூல் புள்ளகள் ஆம்புல பொம்புல நானா தம்பி மாறி தாத்தா தங்கச்சி மாறிதான் எல்லாரும் பழகிறாங்க. அன்பார்ந்தவர்களே, பாடசாலை விட்டு வருகின்ற நேரம் இந்த புள்ளகள் கதைச்சு கொண்டும் சிரிச்சு கொண்டும் வாரதை பார்த்தா ரத்த உறவான நானாவும் தங்கச்சும் கூட வீட்டுக்கு அப்படி சிரிச்சுக்கல மாட்டாங்க, அந்த அளவுக்கு சிரிச்சு பேசி கதைச்சுக்கிட்டு வராங்க. அன்பார்ந்தவர்களே, நாங்களே குழி தோண்டி விட்டு எப்படி பாதுகாப்பது சகோதரர்களே? முதலாவது குளிக்கு மேலால் ஏதாவது ஒன்றை போட்டு மூட வேண்டும், அப்பொழுதுதான் அதற்கு மேலால் நடந்து செல்பவர்களை பாதுகாக்க முடியும். எனவே பெண்களை கல்வி கற்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒவ்வொருவரும் கல்வி கற்கின்ற இடங்களை நெறிப்படுத்த பழக வேண்டும். அதிலும் விசேடமாக நீங்க மாற்று மத பாடசாலைகளை பார்த்தீங்கன்னா, எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பாலிகா ஸ்கூல் இருக்கு, ஒழுக்கம் உள்ளவங்க அங்க போய் படிக்கலாம்ன்ற அளவுக்கு என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு. ஆனா எங்கட நிலைமை என்ன தெரியுமா, சில முஸ்லிம் ஊருக்கு போனா ரெண்டு இஸ்லாமிய பாடசாலை இருக்குது. ஏண்டப்பா, ஒண்ட ஆண்களுக்கும் ஒண்ட பெண்களுக்கும் வைக்கலாம் ஏலாம்? அன்பார்ந்தவர்கள், அந்த அளவுக்கு கூட மனசு இல்ல. இஸ்லாமிய ஊர்கள்ல ரெண்டு மூணு பாடசாலைகள் இருக்குது, ஆனா பாலிகா என்று பெண்களுக்கு தனிமையில் கல்வி கற்கின்ற ஒரு நிலையை உருவாக்கவில்லை. ஆனால் மாற்று மத சமூகம் அதை எப்பொழுதோ கண்டுகொண்டு பெண்களுக்கு என்று ஒவ்வொரு பஜாரிலும் ஒரு லேடிஸ் ஸ்கூலை ஆரம்பித்து வழிநடாத்துகிறார்கள் என்றால் கலப்பு பாடத்திட்டத்தின் பலவீனத்தை அந்த சமூகம் புரிந்தாலும் எங்களுடைய சமூகம் புரியவில்லையோ என்று சிந்திக்கிற அளவுக்கு ஒழுக்க விழுமியங்கள் பாடசாலைகளில் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது என்றால் பெற்றோர்களாக இருப்பவர்கள், பாடசாலை நிர்வாகங்களில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த சமூக கடமைக்காக மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக, ஆண் பெண் என்று வருகின்ற பொழுதும் பெண்மணிகள் எப்பொழுதும் ஆண்களோடு கலக்கக்கூடாது, தனித்திருக்கின்ற சந்தர்ப்பங்கள் வரக்கூடாது. இதை நீங்க உங்களோட பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பொம்பளை புள்ள வயசுக்கு வார நேரம் உங்களோட பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், மகளே, அந்நிய ஆண்களோடு நீ எந்த சந்தர்ப்பத்திலும் தனித்திருக்க கூடாது என்கிற நிலையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யஹ்லுவன் ரஜுலுன் பிம்ராத்தின், ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. சில கணவன்மார் இருக்கிறாங்க, அவங்கட பொஞ்சாதிமார் டீச்சர், அவங்கட பொஞ்சாதிமார் பாடசாலையில படிச்சு கொடுக்கிற ஆசிரியை, ஆசிரியைகளாக இருந்தாலும் ஒரு ஆபீஸ் ரூம் உள்ளுக்கு பிரின்சிபலும் இன்னொரு டீச்சரும் மாத்திரம் தனித்திருந்து கதைக்க முடியாது. என்ன சிலபஸ் போடுறாங்களாம், பாடசாலை எப்படி முன்னேற்றுறேன்னு
என்ன பிரின்சிபலும் டிப்யூட்டி பிரின்சிபலும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஆம்பளையும் பொம்பளையும் தனியா இருந்து பேசலுமா? இன்டர்வியூ நேரம் வந்தனா, இன்டர்வியூ நேரம் வந்தா ஒரு ஆசிரியரும் ஒரு ஆசிரியையும் புட்டுவத்துல ரெண்டு பக்கமும் உட்கார்ந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். படிப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு சாதாரண விடயத்திற்காக இஸ்லாம் குளிதோண்டி புதைக்கப்படுகிறது என்றால் காரணம் என்ன? எங்களுடைய வீட்டில் வளர்கின்ற அந்த பெண்மணிகள் குமரி பருவத்தை அடைகின்ற நேரம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் ஒரு ஆணோடு தனித்திருக்கின்ற நிலை வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லா மஅதி மஹரமின், ஒரு பெண்மணி ஒரு ஆணோடு தனித்து கதைக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்றால் ஒரு மஹரமியத்தான ஆண் துணையோடு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வரம்பு போட்டிருக்கிறது. அன்பாண்டவர்களே, எனவே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், ஒரு மாணவனும் ஒரு மாணவியும், ஒரு ஆசிரியரும் ஒரு ஆசிரியையும் தனித்திருக்கின்ற நிலை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அதற்கு நானும் நீங்களும் இடம் கொடுக்க கூடாது. அந்த அறிவை நாங்கள் எல்லாரும் பெண்மணிகளுக்கும் ஆண்களுக்கும் ஊட்டினால் நிச்சயமாக சமூகம் பாதுகாக்கப்படும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, எந்த அளவுக்கு சொன்னா, இன்றைக்கு ஒரு ஏண்ட வீட்டு பொம்பளை பிள்ளையும் பக்கத்து வீட்டு ஆம்பளை பிள்ளையும் ஒரே பாடசாலையில படிக்கிறாங்க, ஒரே பாதையாலதான் பாடசாலை போறாங்கன்றதுக்கு என்ன பண்றது? ஒரு பிள்ளைய ஆட்டால் அனுப்பினா 6000 ரூபாய் போகுது, ரெண்டு பிள்ளைய அனுப்பினா 3000 ரூபாவா உடையுது. அதனால என்ன தெரியுமா பண்றோம்? லேசிக்கு பக்கத்து வீட்டு ஆம்பளை பிள்ளையையும் எங்கட பொம்பளை பிள்ளையையும் ஒரு ஆட்டாலேத்தி அனுப்பிடுறோம். நஊது பில்லா, நஊது பில்லா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில பேரை பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார வசதி இருக்குது, நாங்க என்ன அடுத்த புள்ளைகளோட அனுப்புறது இல்ல, அதனால ஒரு ஆட்டாவை பிடிச்சி வச்சிருக்குது, அந்த ஆட்டாவுக்கு இந்த குமரி புள்ள தனியா உட்கார்ந்து போகுது பாடசாலைக்கு. கெட்டு போகுமா போகாதா, நாசமா போகுமா போகாதா, அதெல்லாம் இரண்டாவது மூணாவதும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஹராமான காரியம் அரங்கேறுகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஒரு ஆணும் ஒரு மாணவி, ஒரு மாணவி ஒரு ஆட்டா டிரைவரோடு தனிமையில் ஆட்டாவிலே போகிற நேரம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு பேர் கதையும் முடிஞ்சா கடைசி முடிவு ஹராத்திலே முடிகிறது என்பதை மாத்திரம் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் எல்லாத்துக்கும். உங்களோட மனைவி மாறு பஜாருக்கு போறதாக இருந்தாலும், இறைச்சி கடைக்கு போறதாக இருந்தாலும், உடுப்பு கடைக்கு போறதாக இருந்தாலும், இதுதான் வரம்பு. படிக்கின்ற மாணவிகளுக்கு இஸ்லாமிய வரம்பை காட்டி கொடுத்தால் உங்களோட வீட்டுக்கும் நல்லது வரும். இங்க காட்டி கொடுக்கலையா, உங்களோட வீட்டுல வச்சிட்டு நீங்க இருங்க வாப்பா, நாங்க போறோம், உங்களோட புஞ்சாதி என்ன பண்ணுவான், காண்ட ஆட்டாக்காரனோட சுத்துவான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதற்கு நானும் நீங்களும் வழிகாட்டி கொடுக்க கூடாது. அன்பாண்டவர்களே, அதே போன்றுதான் பயணம் என்று சொல்லுகின்ற பொழுதும் இரண்டு வகையான பயணம் இருக்கிறது. ஒன்று சுருக்கி தொழ முடியுமான பயணம், இன்னொன்று சுருக்கி தொழ முடியாத பயணம். ரெண்டு இருக்கிறது. ஊருக்கு பாடசாலை தனிமையில் ஆணோடு ஆட்டால் அனுப்பக்கூடாது. இங்கிருந்து மாத்தறையில் உள்ள பெரிய ஒரு பாடசாலைக்கு என்ற பொம்பளை புள்ள படிக்க போறான், தனிமையில் பயணம் அனுப்பலாமா? பஸ்ல 1000 பேரும் போகலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா துஸாஃபிரன் இம்ரஅத்துன் இல்லா வமஅஹா மஹ்ரமுன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண்மணி, ஒரு பெண்மணி மஹ்ரமியத்தான துணை இல்லாமல் பயணம் போக கூடாதுன்னு சொன்னாங்க. சில அறிவிப்புகள்ல 3 நாள் என்ற வரையறை வந்திருக்கு, சில அறிவிப்புகள்ல 2 நாள் என்ற வரையறை வந்திருக்குது, சில அறிவிப்புகள்ல வரையறை போடாமல் பொதுவாக வந்திருக்கிறது. எனவே இதை வைத்து குர்ஆன் சுன்னாவுடைய அறிஞர்கள் சொன்னது என்ன? பொதுவாக சுருக்கி தொழ முடியுமான தூர அளவுக்கு ஒரு பெண்மணி பயணம் போவதாக இருந்தால் ஒரு மஹரமியத்தான ஆண் துணை இருக்க வேண்டும். அன்பாந்தவர்களே, ஊருக்கு போற நேரம் உங்களுக்கு அந்நிய ஆண்களோடு அனுப்ப முடியாது, நீங்க சேர்ந்து போகணும். அன்பாந்தவர்களே, இந்த ஒழுக்கம் பேணப்படுமாக இருந்தால் சமூக சீரழிவுகளில் 90% தடுக்கலாம். எப்படி? எங்கட பொம்பளை பிள்ளைய நாங்க கூட்டிக் கொண்டு போய் கேட்டு வாசல்ல விடுறது, பாடசாலை விடுகிற நேரம் கேட் வாசல்ல இருந்து நாங்க கூட்டிக்கிட்டு வர்றது, பெரும்பாலும் சீரழிவுகளை தடுக்கலாம். இஸ்லாத்தை நானும் நீங்களும் கடைபிடித்தால் சீரழிவுகளில் இருந்து எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்கலாம். இன்றைக்கு என்ன நடக்குது?
ஸ்கூலுக்கு டைமுக்கு போயிட்டா சரி, சும்மா யோசிங்க சகோதரர்களே. ஏழு அரைக்கு பாடம் ஆரம்பிக்குதுண்டா, ஒரு குமரு புள்ள 6:40 கூட்டில இருந்து வெளியே போகுது. 7:50 ஸ்கூலுக்கு போயிட்டாச்சு. 40 நிமிஷம் ஸ்கூல்ல என்ன செய்து பாக்குறோமா கேக்குறோமா? அன்பாந்தவர்களே, 6:40 போனா டீச்சர் மார் வாரது, ரெட் மார்க் அடிக்கத்தான் வாரது டீச்சர் மார். அந்த 40 நிமிஷமும் புள்ள யாரோட பழக போகுது, யாரோட பேச போகுது? சீரழிஞ்சு போடுவதற்கான சூழல்களை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்து விட்டு பெண் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று துடித்தால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை எப்படி அந்த சமூகத்தை பாதுகாக்க முடியும் என்று நிதானமாக சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே நல்லா விளங்கிக்கங்க, சுருக்கி தொழ முடியுமான பயண தூரத்தில் பாடசாலை இருக்குமாக இருந்தால் அங்க போற நேரம் நீங்க என்ன பண்ணணும், தனியா அனுப்பலாது, நடந்து போறதாக இருந்தாலும் ஒரு மகரமியத்தான ஆண் துணையோடு தான் போக வேண்டும். இந்த இஸ்லாமிய வரம்பு அல்லாவுக்காக குழி தோண்டி புதைக்காதீங்க. படிப்பு பட்டம் உங்கட சொகுசு உங்கட வசதிக்கு இஸ்லாத்த குழி தோண்டி புதைக்காதீங்க. சுருக்கி தொழ முடியாம ஊருக்கு இருக்கிற பாடசாலைகளாக இருந்தால் உங்களோட பொம்பளை புள்ள தனியே வேணும்டா போகலாம். ஆனா ஆட்டாலையோ அல்லது வேற வாகனங்களையோ ஒரு அந்நிய ஆணோடு தனித்து போகின்ற நிலை இருக்கக்கூடாது. இஸ்லாம் தடுத்திருக்கின்ற அம்சம் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. எந்த அளவுக்கு சொன்னா, ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்றாங்க, ஒரு பெண்மணி ஆண் துணை இல்லாமல் பயணம் போக கூடாதுன்னு சொன்ன நேரம் ஒரு சஹாபி கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஏண்ட பொஞ்சாதி ஹஜ்ஜிக்கு போறா, என்னுடைய பெயர் யுத்தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, என்ன பண்றது என்று கேட்ட நேரம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீ யுத்தம் செய்யறதை விட்டுட்டு உன் மனைவியோட போய் ஹஜ்ஜ் செய்யின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜ் ஆயிஷா நாயகி போனாங்க, போன ஆயிஷா நாயகிக்கு மாதவிடாய் ஏற்பட்டது, அதனால உம்ரா செய்ய முடியல. ஹஜ்ஜ் முடிஞ்சு திரும்பி போகிற நேரம் ஆயிஷா நாயகி சொன்னாங்க, எல்லாரும் ஒரு ஹஜ்ஜ் ஒரு உம்ராவோட திரும்பி போற நேரம் எனக்கு உம்ரா செய்யற சந்தர்ப்பம் கிடைக்கலையே என்று சொன்ன நேரம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஆயிஷா நாயகி பிறந்து வளர்ந்த ஊர் மக்கா, ஆனாலும் ரசூலுல்லாஹ் தனியா அனுப்பல்ல, அவங்களோட சகோதரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், ஓண்ட சகோதரியை அழைத்து கொண்டு போய் உம்ரா கடமையை முடிச்சிட்டு வான்னு சொன்னாங்க. அன்பாந்தவர்களே, அந்த சின்ன தூரத்துக்கு கூட ரசூலுல்லாஹ் ஒரு பெண்மணியை தனியா அனுப்பவில்லை என்று சொன்னால், இந்த சாதாரண பட்டங்கள் பதவிகள் படிப்புகளுக்காக நானும் நீங்களும் என்னவெல்லாம் பண்ணுகிறோம் என்பதை நிதானமாக சிந்தித்து பெண்களுக்கான இஸ்லாமிய விழுமியங்கள் என்ன, இஸ்லாமிய வரையறைகள் என்ன என்று படித்தறிந்து எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கி பாடசாலை சூழல்களை இஸ்லாமியமயப்படுத்தி மர்மைக்காக வாழுகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. أنبارنا إسلامية سهودر رغلي الله وين اللدي رغلي பெண் சமூகம் கல்வி கற்க வேண்டும், அதற்கான உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்பதோடு பெண்களுக்கான இஸ்லாம் சில வரையறைகளை போட்டிருக்கிறது, அந்த வரையறைகளை பேணித்தான் நடக்க வேண்டும். இன்றைக்கு பாடசாலைகளுக்கு சென்றால் ஆண் பிள்ளைகளுக்கும் நிகழ்ச்சி, பெண் பிள்ளைகளுக்கும் நிகழ்ச்சி. அன்பார்ந்தவர்களே, வரவேற்பு நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், வேறு வேறு நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், பெண் பிள்ளைகளை எந்த அளவுக்கு சாய்ஸ் பண்றாங்கடா, கேவலம் யாருடைய குரல் மிக அழகாக இருக்கிறதோ, யாருடைய குரல் மிக இனிமையாக இருக்கிறதோ, அந்த பெண் பிள்ளைகள் குமரிகளை எல்லாம் தேடி இந்த பாட்டு இந்த மியூசிக். அன்பாந்தவர்களே, பெண்களுக்கு இஸ்லாம் பேசவானம் என்று சொல்லல, ஆனால் பெண்களுக்கு இஸ்லாம் ஒரு வரையறையை போட்டது என்ன, யா நிசா அன்னபி, நபிமார்களுடைய மனைவிமாருக்கு அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பெண்களில் ஏனைய பெண்களை போன்றவர்கள் அல்ல, இனி தகை துண்ண நீங்கள் அல்லாஹுவை பயந்தவர்களாக இருந்தால் நீங்கள் பேசுகின்ற நேரம் வளைந்து குலைந்து பேச வேண்டாம்.
ஃபயத்தும அல்லதி ஃபி கல்பிஹி மரல், உங்கட புள்ள கெட்டு போகுதா கெட்டு போகலையான்றதுல பிரச்சனை. உங்கட புள்ளையிட இனிமையான குரலை கேட்கிற நேரம் ஃபயத்தும அல்லதி ஃபி கல்பிஹி மரல், உள்ளத்துல நோயுள்ளவன் ஆசைப்படுவானே வேண்டாம் என்று சொல்லுது. வக்குல்ன கௌலம் மஅரூஃபா, அறியப்பட்ட முறையில பேசுங்க. இஸ்லாம் வச்சிருக்குது. அன்பாந்தவர்களே, எங்கட பொம்பளை பிள்ளைய படிக்க அனுப்புறோமா? பிரின்சிபல்கிட்ட போங்க, நிர்வாகிகள்கிட்ட போங்க. ஏண்ட பொம்பளை புள்ள படிக்கிற வேலையை மட்டும்தான் செய்யும்? இங்க வந்து கொண்டு குரலை காட்டி அழகா ஸ்பீச் பண்றதுக்கும், அழகா பாட்டு படிக்கிறதுக்கும், உங்களோட நிகழ்ச்சிகளை டான்ஸ் ஆடுறதுக்கும் ஏண்ட புள்ள பழி போகாது. உங்களோட பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும், இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்தால் உன்னுடைய குரல் இனிமையை காட்டுகின்ற, உன்னுடைய உடல் அமைப்பை காட்டுகின்ற, உன்னுடைய அழகை காட்டுகின்ற எந்த நிகழ்ச்சியிலும் நீ பங்கு கொள்ள கூடாது என்கிற இஸ்லாமிய வரம்பு பேணப்பட வேண்டும். பேணி படிச்சு கொடுக்கலாமா? படிச்சு கொடுங்க. பேணி படிச்சு கொடுக்க இடம் இல்லையா? உங்களோட பிள்ளைய வீட்டுல வச்சு குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் படிக்க வைங்க. அந்த பெண்மணி சுவர்க்கம் செல்வதற்கு அது மாத்திரம் போதுமானது. அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே படிப்புக்காக அற்பமான புள்ளிகளுக்காக ஈமானை இழக்கின்ற, இஸ்லாத்தை குளிதோண்டி புதைக்கின்ற வேலைகளை அல்லாஹ்வுக்காக செய்துவிட வேண்டாம். அன்பாண்டவர்களே, ஆடை விடயம் படிப்புக்காக சொல்லி பாடசாலை உடுப்புண்டா கொஞ்சம் ஒழுக்கமா தான் இருக்குது, ஆனா மாலை நேர வகுப்புகள் என்று செல்லுகின்ற நேரம் எங்களுடைய பெண்மணிகள் உடுக்கின்ற ஆடை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பாந்தவர்களே, பெற்றோர்களே, சமூகத்தில் திருத்தம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு ஆண்மகனையும் அழைத்து சொல்லுகின்றேன், உங்களுடைய பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புகிறீர்களா? ஒழுக்கமாக அனுப்புங்கள், இஸ்லாமிய ஆடையோடு அனுப்புங்கள். நீங்கள் அழைத்து சென்று விட்டு விட்டு வாருங்கள். சில நேரங்கள்ல நாங்க கண்ணால பாக்குறோம், அஞ்சாறு குமரு புள்ளைகள் ரோட்ல போகுது, அவங்க சிரிச்சு கொண்டு போறதும் அழகழகா நடந்து கொண்டு போறதும் அல்லாஹு அக்பர், எத்தனை இளைஞர்களுடைய ஈமானை இழக்க செய்யும், எத்தனை இளைஞர்களை நரகத்தை நோக்கி அழைத்து செல்லும். அல்லாஹ் பயந்து கொள்ள கூடாதா? உங்களோட புள்ள கெட்டு போகுதா இல்லையான்னு மட்டும் பார்க்காதீங்க, உங்களோட புள்ள நடவடிக்கையாளர். எத்தனையோ ஆண்கள் பாதைக்கு வந்து விடுகிறார்கள், அவர்களுக்கு படிக்க நேரம் இல்ல, பாதைக்கு வந்து படிக்கிறவங்களை பார்க்க நேரம் தான் அதிகமாக இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு சமூகத்தை சீரழிக்கிறோம்? உங்களுடைய பிள்ளைகள் ஒழுக்கமாக செல்வார்கள் என்றால், ஆண் துணையோடு செல்வார்களாக இருந்தால் ரோட்டுக்கு இளைஞர்கள் வரமாட்டாங்க. அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே ஆடை அலங்காரத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தானே, உங்களோட அலங்காரத்தை வெளிப்படுத்துறதுக்காக உங்களோட கால கீழே அடிக்காதீங்கன்னு அல்லாஹ் பெண்களுக்கு ஒழுக்கம் சொல்றான். எங்கட பெண்மணிகள் போட்டிருக்கிற செருப்பும் அவங்க எடுத்து வைக்கிற எடுவும் அல்லாஹு அக்பர், பல இளைஞர்களுடைய உள்ளத்தை உசுப்பி விடுகிறது. அல்லாஹ்வை பயந்துக்கங்க. எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டுமா? இஸ்லாமிய வரம்பை கட்டி காத்துக் கொள்ளுங்கள். அன்பாந்தவர்களே, சில குறிப்பிட்ட சில செய்திகள் இருந்தாலும் நேரம் இடம் கொடுக்காது, ஒரு முக்கியமான செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கொள்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பெண்மணிகளை ரசூலுல்லாஹ் பெருநாள் தொழுகைக்கு பள்ளிக்கு வர சொன்னாங்க. கன்னி பெண்கள், கூடாரங்களில் மறைந்து வாழுகின்ற பெண்மணிகள், மாதவிடாய் பெண்மணிகள் எல்லாரையும் வர சொல்ற நேரம் ஒரு பெண்மணி எழும்பி கேட்டாங்க, அல்லாஹுவின் தூதரே, எங்கள்ல சில பெண்மணிகளுக்கு முழுக்க மறைக்கிற ஆடை இல்லை, அவர்களும் வர வேண்டுமான்னு கேட்டாங்க. இன்னைக்கு எங்கட சமூகத்துக்கெல்லாம் என்னங்க குறை வச்சிருக்கிறான், என்ன குறை வச்சிருக்கிறான், ஒன்றுக்கு பல ஆடைகள். அப்படி இருந்தும் எங்கடா திறந்து கொண்டு போக சந்தர்ப்பம் கிடைக்குதுன்றத நாங்க புள்ள குட்டியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பெண்மணிகள் கேட்டார்கள், எங்கள்ல சில பெண்களுக்கு முழுக்க மறைக்கிற உடுப்பு இல்லை, நாங்களும் பெருநாள் தொழுகைக்கு வரணுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபல்லி துல் பிஸ்ஹா சாஹிபத்துஹா மின் ஜில்பாபிஹா. அந்த பெண்மணி உடுப்பு வசதி இல்லையா, அடுத்த பெண்மணி என்ன செய்யட்டும், அவளுக்கிட்ட இருக்கிற ஒரு உடுப்பை கொடுத்து முழுமையா உடுத்து கொண்டு வரட்டும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். நாங்க யாரோட வாரிசுகள்? நாங்க யாரோட வாரிசுகள் சகோதரர்களே? தன்னுடைய உடல் கட்டமைப்பு யாருக்குமே விளங்கிவிடக் கூடாது என்று மூடி மறைத்துக் கொண்டு வாழ்ந்த சமூகம் அந்த சஹாபா சமூகம், அவங்களோட வாரிசுகள் அல்லவா? எங்களுடைய பெண்மணிகளுக்கு இந்த ஈமானிய உணர்வை ஊட்டக்கூடாதா?
எனவே பாடசாலைக்கும் சரி வகுப்புகளுக்கும் சரி இஸ்லாமிய வரம்போடு செல்லுகின்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அன்பாந்தவர்களே, பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புறீங்களா? அல்லாவுக்காக இஸ்லாமிய வரம்ப பாருங்க. காலியில இருந்து பஸ் கேத்தி விடுறாங்க, கொழும்புல உள்ள யூனிவர்சிட்டிக்கு ஒரு குமரிப்புள்ள தனியா போகுது. காலியில இருந்து கிழக்கு மாகாணத்துக்கு ஏத்தி விடுறாங்க, தனியா போகுது. என்னத்தை பார்த்தோம் சகோதரர்களே? அந்த புள்ள கெட்டு போகுமா, நாசமா போகுமா? அந்த யூனிவர்சிட்டியில போய் தனி இருந்துகிட்டு என்ன பண்ணுது? கையில போன வேற கொடுத்துறோம், எதை தேடி பார்த்தோம்? அன்பாண்டவர்களே, எங்கட பொம்புள புள்ளகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்த சொத்து, அதை பத்தி நிச்சயமா மறுமை நாளையில கேள்வி இருக்குது, அதை மட்டும் மறந்துடாதீங்க. எனவே இந்த ஜும்மாவுல குறிப்பிட்ட ஒரு சில விடயங்களை மாத்திரம்தான் நான் பேசி இருக்கிறேன். இதை தாண்டி பேசப்பட வேண்டிய ஒழுக்க விழுமியங்கள் இருக்குது. அல்லாவுக்காக படிங்க, உலமாக்களை அணுகி, மார்க்க அறிஞர்களை அணுகி கேளுங்க. ஏண்ட பொம்புள பிள்ளைய நாம் படிக்க வைக்கணும், இஸ்லாமிய அமைப்புல எப்படி படிக்க வைக்கிறது என்று கேளுங்க. ஏழுமா படிக்க வைங்க, இல்லண்டா படிப்பு தேவையில்லைங்க. குர்ஆனும் ஹதீஸும் இருந்தா அந்த பொம்புள பிள்ளை இஸ்லாமிய குடும்பம் நடத்துறதுக்கும் சுவர்க்கம் போறதுக்கும் அது போதுமானது. சகோதரர்களே, இந்த அடிப்படையை நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்கி மட்டும் சொல்றேன். உங்களோட பொம்புள புள்ள அக்கவுண்டர் ஆகி ஆம்பளைக்கே முஸ்லீமா வாழலாம், அக்கவுண்டர் ஆகி உங்களோட பொம்புள புள்ள என்ன முஸ்லீமாக போகுது? உங்களோட பொம்புள புள்ள லாயர் ஆகி என்ன இஸ்லாமிய லாயரிங் செய்ய போகுது? உங்களோட புள்ள இன்ஜினியர் ஆகி என்ன இஸ்லாமிய இன்ஜினியரிங் செய்ய போகுது? உங்களோட பொம்புள புள்ளைய திறமை இருக்குதா, ஆற்றல் இருக்குதா, இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து கொண்டு ஒரு வியோஜியா உருவாக்க முடியுமா? ஒரு வியோஜியா உருவாக்க முடியுமா? அதில் மாத்திரம் கவனம் செலுத்துங்க. நிச்சயமாக அதுதான் எங்களுடைய இலட்சக்கணக்கான பெண்களுடைய கற்பையும் மானத்தையும் பாதுகாக்க உதவி செய்யும் என்பதை மாத்திரம் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ்ந்து அதே நிலையில் மரணித்து மறுமை நாளையில் சுவனத் பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற நல்ல மனிதர்கள் கூட்டத்தில் வல்லவன் ரஹ்மான் எம் அனைவரையும் சேர்த்து விட வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.